வணக்கம் மக்களே, நான் உங்கள் நானும் மரிசன். லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? மேல போறனோ இல்லையோ, என்னோட பாதை கரெக்டா இருக்குங்கிறது எனக்கு அது மட்டும் தெரிஞ்சு. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது, நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும். போதும் காரால வருமானம் தேவை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு மண்ணுக்கும் ஆகாது. சீரியஸா எதுவுமே நினைச்சாது எனக்கு சொல்ற. எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்லை, ஒரு சிங்கிளாவே இருக்கலாம்னா பார்த்தேன். சேர் எல்லாம் லைட்டா லவ் ஆச்சா அப்படியே போயிட்டு ஒரு பக்கத்தால. அது நல்ல ஃபுல்லா அவளை மிஸ் பண்ணி வந்திருக்கோம்ல. எனக்கு சரி மேரேஜ் பண்ணுவோம் என்று முடிவுக்கு வந்துட்டேன். சில வாய்ப்புகளுக்குமே கிடைக்காது மக்களே. அவ்வளோ மாதிரி நல்ல பிள்ளை இல்லாமல் வந்து எப்பயுமே ஒரு வாழ்க்கையில் திரும்பி வராது. ஒரே ஒரு கதை தான் வரும். அப்படி நல்ல பிள்ளை ஒரு வாழ்க்கையில் வர வேண்டாம். அழகு முக்கியம் இல்லை, நான் இப்பயே சொல்கிறேன். அழகு முக்கியமே இல்லை, எண்ணம் ரொம்ப முக்கியம், செயற்பாடும் ரொம்ப முக்கியம், தன்னடக்கம்ன்றது வந்து எல்லாருக்கும் முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுயமரியாதைன்றது ரெண்டு பேருக்கும் முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுயமரியாதை இருக்கணும், தன்னடக்கத்தோடு இருக்கணும். சுயமரியாதையை விட்டு கொடுக்காம தன்னடக்கத்தோடு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ₹1239 ஒரு கிராம் கோழி வந்து ₹1100 விற்கொள்ளி இன்னும் கொஞ்சம் விலையை குறைக்க வச்சிருக்காங்க. என்ன கதையோ, நம்ம ரோட்டை பார்த்து வர மாட்டேன். வா டியூக்கு டியூக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நானும் ஓடுவேன். ஓடும் ஓடும் வாய்ப்பு கிடைக்கட்டு பார்த்துக்கலாம். எனக்கு என்ன ஆசை இல்லை மக்களே, இப்போ என்ன நீங்கள் ரோட்டில் கண்டா என்ன இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வந்தீங்க என்று என்னோட கண்டு கழிச்சிங்க, அப்படி ஒரு கதைக்கிற ஒரு சந்தர்ப்பம் வராதா என்று நான் ஏங்கித்திருக்கேன். அப்படி கதைச்சிங்கன்றா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் மக்களே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் அப்படி ப்ரோ நீங்கள் நார்மல் மனுஷன் தானே ப்ரோ வந்து ஆறாவது ஒரு ஆள் கேட்க மாட்டாங்களாம். சிக்னலை போட்டால் மாறுறா வாப்பா சார், இன்னும் சிக்னல் போட்டு தான் வந்துச்சு தருதில். அதோடு ஆறாவது கேட்டுற மாட்டாங்களா என்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன். ஆம் எனக்கு ஒரு டைம் வருந்தானே என்று நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்பீங்க. ப்ரோ நீங்கள் நார்மல் மனுஷன் தானே ப்ரோ கேட்பீங்க. கேட்குற அளவுக்கு கேட்கும் வரை அந்த எதிர்பார்ப்பிலே உங்கள் நார்மல் மனுஷன். அதில் இருக்கிற சந்தோஷமும் வேறு. ஏண்டா என்னோட உழைப்பு என்னோட இது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக போய் எங்கே ஒரு ஸ்டாஃப் அப்போ நாங்கள் இருக்கு. பொசிஷன் எப்படி இருக்குன்றே தெரியுதில்லை. நம்பி ஓ என்ன பண்ணிட போகிறாங்க. இந்த ஹெல்மெட்டுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணணும். அவங்க அந்த ஒரு ஐகானிக்கான ஒரு ஸ்டைல் வந்து எடுக்கணும் இந்த ஹெல்மெட்டில். ஹெல்மெட்லே ஹெல்மெட் அடிக்கிறாங்க. நான் யோசிச்சேன், இப்போ நம்ம ரூட் ரூட்டாக இப்படிலாம் தெரியக்குள்ள நம்மளை நிறைய பேர் வந்து உத்து பார்க்காங்க. உத்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆறான்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். பச்சை பைத்தியாரன்லாம் நினைப்பாங்க. அப்போ அந்த பச்சை பைத்தியாரன் நினைக்கிற அந்த கேப்பில் இந்த நார்மல் மனுஷன்
யூடியூப் சேனல் என்ற அந்த பேர் இருந்துச்சுண்டா பார்க்குறவங்க வந்து தகவல் ஆனோட நோண்டி பார்ப்பாங்க. அப்போ எந்த மாதிரி சமயத்தில் என்ன இந்த ஆட்டிடியூட் பிடிச்சிருந்து வீடியோ பிடிச்சிருந்து பார்க்க வாய்ப்புகளும் இருக்கு. பார்ப்போம் மாவடிப்பள்ளி. இந்த பேர் எப்படி வந்துருக்க யா யா பூஞ்சி 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 அத்தான் பார்த்துக்கலாம். எனக்கு லைட்டை உடம்பு வச்சுக்க மாட்டான் பழகலாம், உடம்பு குறைஞ்சிருக்கேன் நான் வச்சிருக்கின்றான். சம்டைம் இப்போ ரெகுலராக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறானே அதுக்கு அதால் ஒரு சின்ன பிள்ளை சைக்கிளில் வரான் குறுக்கல் கிறுக்கல் விட்டுருவானோ சைட்டெல்லாம் போகிறான். சைக்கிளில் போட்டுட்டு உருட்டிட்டு வரான் லூசன். அவனே அதான் சொன்னான். அப்போ நான் அப்படி தெரியல சம்டைம் ஜிம் அடிக்கிறதால உடம்பு கொஞ்சம் ஊதின மாதிரி இருக்கலாம், இது வாய்ப்பு இருக்கு. என்னடா கொஞ்சம் ஜிம் அடித்தா அப்படித்தான் இருக்கும் உடம்பு, பயிரெலாம் பத்தாது சில. சைக்கிளிங் பண்ணுறேன் ஒரு நாளும் வேலைக்கு போடலாம் சைக்கிள் தானே மக்கள். ஒரு கிலோமீட்டரில் ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் பைக்கே எடுக்க முடியல, சும்மாலாம் பைக் எடுக்கிறதில்ல. பெட்ரோல் விலை குறைஞ்சாலும் விலை விலை தான், சும்மாலாம் நீ ஏற்படுத்தவில்லை. எனக்கும் உடம்புக்கு எக்ஸசைஸ் தேவை, நானும் ஃபெட் லாஸ் பண்ணணும். அப்போ சைக்கிளிங் தான் நமக்கு ஊர்ஜிதமான ஒரு 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 சிறந்த விஷயம். எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போது வாழ்ந்து நிற்கும் தேவதையும் சாலையோரம் வருவது என்ன மாய மாயா கண் திறந்து அவள் பார்க்கும் வேலை கடவுளே என்று நம்பும் மனது அவள் கண்கள் திறக்காத சிற்பம் பல கோடி பூ பூத்த வெக்கம் ஆனால் அளிக்க வந்த சாபம் அறிவை மயக்கும் மாய தாகம் இவனை பார்த்து இந்த மாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமையா.